Hello guys, welcome back to another new video. In this video, we will talk about NNFC, a football club. We will talk about the football club. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை எஃப்சி பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒன்று பார்த்துடலாம். இவங்களுடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சென்னையின் ஃபுட்பால் கிளப், ஷார்ட் நேம் சிஎஃப்சி. இன்னைக்கு ஃபவுண்ட் ஆனதுன்னா 28 August 2014. உங்களுடைய ஹோம் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னை. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20,000. இவங்களுடைய ஓனர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர் அபிஷேக் பச்சன், இந்தியன் டீம் ஃபார்மர் கேப்டன் எம்எஸ் தோனி, அப்புறம் பீட்டா தானி. அடுத்தது இவங்க வந்து 2019-20 சீசனில் எந்த பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணாங்கன்னா 4th பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணாங்க. இவங்க எந்த லீகில் விளாண்டுருக்காங்கன்னா இந்தியன் சூப்பர் லீகில். ஓகேங்க, அடுத்தது இந்த கிளப் எப்படி ஆரிஜின் ஆச்சு இதை பற்றி பார்க்கலாம். அதாவது 2014 இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு லீகை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மொத்தம் 9 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபார் ஹீட் டீம்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சென்னை எஃப்சியுடைய மெயின் பிட்டராக இருந்தது யாருன்னா சுனில் கவாஸ்கர். அவர் வந்து டீம் விட்டு ஸ்டார்டிங்லேயே வெளியே போயிட்டார். இதனாலனா டியூ டு கமிட்மெண்ட் வித் த பிசிசிஐ, அதனால் அவர் வந்து வெளியே போயிட்டார். ஆமாம், அவர் என்றைக்கு வெளியே போனார்னா 11th April 2014. இன் August 2014 வித் 2 மந்த்ஸ் பிஃபோர் 2014 ஐஎஸ்எல் சீசன். அப்போ என்ன நடந்ததுன்னா நாங்கள், அதாவது ரூனி ஸ்கிரிவாலா அப்படின்றவரும் அப்புறம் பாலிவுட் ஆக்டர் அபிஷேக் பச்சன், இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்து சென்னை எஃப்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்தாங்க. அவங்க வந்து நம்மளுக்கான பிட்டிங் ரைட்ஸையும் வாங்கினாங்க. அடுத்தது இந்த கிளப் எப்படி ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆன் 14th August 2014 வாஸ் ரிப்போர்ட்டட் தட் ஏஷல் அஃபீஷியல்ஸ் வேர் இன்ஸ்பெக்டிங் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். அதாவது சென்னை எஃப்சி அப்படின்ற ஒரு டீம் ஃபார்ம் ஆக போது அதுக்கான ஹோம் கிரவுண்ட் தேவைப்படும் இல்லையா, அதனால் வந்து ஐஎஸ்எல் அஃபீஷியல்ஸ் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஃபைனலாக அந்த டீம் வந்து யாரால் பிட் பண்ணப்படுதுன்னா ஆக்டர் அபிஷேக் பச்சன் அண்ட் பீட்டா தானி. அடுத்தது டீம் வந்து எப்போ அஃபீஷியலாக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 August 2014 அன்றைக்கி அஃபீஷியலாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்தது 12th September 2014 அன்றைக்கி தான் நம்மளுடைய மேனேஜரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் பிளேயர் மேனேஜர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், இட்டாலியன் வேர்ல்ட் கப் வின்னர் மார்க்கோ மட்ராசி. அடுத்தது 6th October 2014 வந்து நம்முடைய மகேந்திர சிங் தோனி வந்து நம்முடைய கிளப்புடைய ஒரு கோவனராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கினா 6th October 2014 கிளப் வந்து தன்னுடைய அஃபீஷியல் ஜெர்சியையும் சிம்பிளையும் என்றைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா 9th October 2014 லான்ச் பண்ணாங்க. இந்த சிம்பிளுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னையின் எஃப்சி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் சென்னையின் அப்படின்ற போது அது வந்து என்னென்னா சஃபிக்ஸ் வேர்டு. அதாவது இப்போ நம்ம தூய தமிழில் என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையோட ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மதுரையின் ஃபுட்பால் கால்பந்து அணி அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி சென்னையின் கால்பந்து அணி அப்படின்றதான் சென்னை எஃப்சி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய லோகோ பார்த்திங்கன்னா அந்த திருஷ்டி பொம்மை, அந்த லோகோ தான். அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா நம்ம டீமில் நெகட்டிவிட்டியே இல்லாமல் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லோகோ வச்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் கேம் எனக்கு விளாட்றாங்கன்னா 15th October 2014 விளாட்றாங்க. அகெயின்ஸ்ட் எஃப்சி கோவா. எங்கே விளாட்றாங்கன்னா எஃப்சி கோவாவுடைய ஹோம் மேட்ச், அது சிகோவோடைய ஹோம் கேம். அங்கே வந்து 2-1 அப்படின்ற கோல் டிஃபென்ஸில் வின் பண்ணுறாங்க.
இந்த டூ கோல்ஸ் யார் யார் ஸ்கோர் பண்ணதுன்னா பல்வந்த் சிங் ஒரு தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கோல் ஸ்கோரர், அந்த கோலை இந்த மேட்சில் தான் அடிச்சிருக்காரு. அடுத்தது ஃபார்மர் பிரசிலியன் இன்டர்நேஷ்னல் ஃபார்மர் மேன்செஸ்டர் சிட்டி பிளேயர் எலானோ ப்ளூமர், அவர் ஒரு கோல் அடிச்சிருந்தார். அடுத்தது மிடில் ஆஃப் த சீசன் 28th November 2014 கிளப் வந்து அலெக்சாண்ட்ரோ நெஸ்டா அப்படின்ற பிளேயரை வாங்குறாங்க, அதாவது சைன் பண்ணுறாங்க. ஹூ ஓன் த வேர்ல்ட் கப் ஃபார் இட்டாலி, அவரும் இட்டாலியன் வேர்ல்ட் கப் வின் பண்ணவர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து சென்னை எஃப்சிக்கு நல்லாவே போகுது. ஃபர்ஸ்ட் 14 கேம்ஸ் அதாவது சீசன் முடிஞ்சதும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. செமிஃபைனல்ஸில் ஃபர்ஸ்ட் லெக்கில் கேரளா பிளாஸ்டர்ஸை மீட் பண்ணுறாங்க, 3-0 அப்படின்ற கோல் டிஃப்ரென்ஸில் தோத்துட்டாங்க. செகண்ட் கேமில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஓவர் டேர்ன் பண்ணி 3-0 அப்படின்ற ரெகுலர் டைமில் ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனாலும் 117th minute ஸ்டீஃபன் பிரியாசன் அப்படின்ற கேரளா பிளாஸ்டர்ஸ் பிளேயர் வந்து கோல் ஸ்கோர் பண்ணதுனால அந்த மேட்ச்சில் வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் வின் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் சீசனில் ஐஎஸ்எல் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. நம்மளால அந்த சீசனில் ஃபைனல்ஸ்க்கு போக முடியல, இருந்தாலும் நம்ம செகண்ட் சீசனில் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். 6 பிளேயர்ஸை வந்து சென்னை எஃப்சி ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க, பல்வந்த் சிங், ஜெயஸ் ராணி, தனச்சந்திரா சிங், ஜே ஜே லால் பெக்லுவா, ஹர்மன் தோஸ் காப்ரா, அப்புறம் அபிஷேக் தாஸ். இந்த 6 பிளேயர்ஸையும் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க காட்வினையும் வாடுவையும் சைன் பண்ணியிருந்தாங்க இந்தியன் பிளேயர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் டே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அன்னைக்கு தான் சென்னை எஃப்சி வந்து ஸ்டீவன் மெண்டோசா லோனில் நம்ம டீமுக்கு வரப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன் வந்து நமக்கு சூப்பராக அமைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் நிறைய லாசஸ் இருந்தது, இந்த லாசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி கடைசியாக ஒரு ரெகுலராக நிறைய மேட்சஸ் வின் பண்ணி நம்ம வந்து டேபிளில் 3rd place ஃபினிஷ் பண்ணோம். 3rd place ஃபினிஷ் பண்ணது மட்டும் இல்லை, ஃபைனல் போய் ஃபைனலில் குவாக் அகேன்ஸ்டாக 3-2 அப்படின்ற கோல் டிஃபென்ஸில் வின்னும் பண்ணியிருந்தோம். அதை பற்றி உங்களுக்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அதை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அடுத்தது 3rd season ஆஃப் இந்தியன் சூப்பர் லீக்ல மறுபடியும் 6 பிளேயர்ஸை அவங்க ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க, வாடு, ஜெயஸ் ராணி, தனச்சந்திரா சிங், ஜே ஜே லால் பெக்லா, ஹர்மன் தோஸ் காப்ரா, ஹாய் சிங் அண்டு அபிஷேக் தாஸ், இவங்களாம் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த சீசனில் தான் சென்னை எஃப்சி வந்து மார்க்யூ பிளேயர் ஃபர்ஸ்ட் டைமாக சைன் பண்ணாங்க, அது யாருன்னா ஜான் ரைசி, அவர் தான் சைன் பண்ணாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அவங்க நல்லா இல்லை. செகண்ட் சீசன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணோம், ஆனாலும் என்னென்னா நம்மளால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல போக போக, அதனால் 7th position வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அந்த சீசன். அதனால் என்னென்னு தெரில 6th March அன்னைக்கு மார்க்கோ மட்ராசி வந்து நம்ம சென்னை விட்டு வெளியே போயிட்டார். அடுத்தது 2017-18 சீசனில் வந்து நம்ம ஜான் கிரெகரியை சைன் பண்ணோம். 3rd July 2017 தான் நம்ம வந்து அவரை சைன் பண்ணதை அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க சென்னை எஃப்சி. அவர் வந்து செப்டம்பரில் டீம் கூட வந்து சேர்ந்தார், தாய்லாண்டுக்கு ப்ரீ சீசன் டூர் போயிருந்தாங்க. அந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அருமையான பர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபைனல்ஸ்லேயும் போய் பெங்களூர் எஃப்சியை 3-2 அப்படின்னு சொல்லி பீட் பண்ணிட்டோம். இந்த ஃபைனல்ஸும் உங்களுக்கு நான் ஞாபகம் நினைக்கிறேன். மெயில்ஸனுடைய 2 ஹெட்டர் கோல்ஸ், ரஃபேல் அகஸ்டோடைய ஒரு கோல், சுனில் சேத்ரி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தார், மிக்க ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தார் பெங்களூர் எஃப்சிக்காக. அடுத்த சீசன் அதாவது 2018-19 சீசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஜான் கிரெகரிக்கு, கொஞ்சம் பாட்டமில் தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டீமில் இருந்து மெயில்சன் ஆல்வஸ், ரஃபேல் அகஸ்டோ அந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸையும் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோம். இது வந்து இந்தியன் பிளேயர்ஸான சிகே வினித், முகமது ஷாஃபி, அலிச்சரன் நாசரி, ஐசக் இவங்களையும் நம்ம அனுப்பிட்டு நீர்ஜூ வால்ஸ்கிஸ், லூசியான் கோயான், ட்ராகோஸ், ஆண்ட்ரே ஷெம்ரி, மாசி சைஹானி, ரஃபேல் கிரிபிலாரோ இந்த மாதிரியான ஃபாரின் பிளேயர்ஸ் தான் நம்ம சைன் பண்ணியிருந்தோம் அந்த சீசன். அடுத்தது சரி இந்த டைம் வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜான் கிரெகரி அவங்க கோச்சாக போட்டிருந்தாங்க, ஆனாலும் அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. அதனால் ஜான் கிரெகரி வந்து நவம்பர் 30 வந்து ரீசைன் பண்ணிட்டாரு. அவரே நம்ம சென்னை எஃப்சி வந்து அவரை ரீசைன் பண்ண சொல்லலை, இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு பார்த்தாங்க நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். அப்போ தான் நம்ம ஓவன் காயில் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓவன் காயில் வந்து டிசம்பர் 4, 2019 தான் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க.
அவர் அவர் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்சே ஜாம்ஷெட்பூர் கூட 1-1 அப்படின்னு ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த மேட்சை நம்ம வின் பண்ண வேண்டியது. ஃபவுக் சௌத்ரி வந்து கையில் ஒரு கோல் போட்டு அவங்க ட்ரா பண்ணிட்டாங்க. அடுத்தது கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட 3-1 அப்படின்னு சொல்லி ஹோமில் வின் பண்ணியிருந்தோம். அடுத்தது 4-3 கூட கோவா கூட லாஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரிசா எஃப்சி கூடயும் ஒரு லாஸ் இருந்தது. ஹைதராபாத் எஃப்சி கூட அடுத்தது 3-1 அப்படின்னு வின் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரஷ்யா 9th பிளேஸில் இருந்த நம்ம டீமை ஓவன் காயில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் டீம் கொடுத்து 4th பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண வச்சார். ஃபினிஷ் பண்ணோம். அடுத்தது நம்ம வந்து செமிஃபைனல்ஸில் கோவாவை மீட் பண்ணோம். ரெண்டு லெக்லேயும் சேர்த்து மொத்தமாக கோவா நாம் வந்து 6 கோல், கோவா வந்து 5 கோல் அடித்து ஆக்ரிகேட்டில் நம்ம வின் பண்ணோம். சரி, இந்த சீசனில் நம்ம எப்படியும் கப் அடிச்சிடுவோம் அப்படின்ற ஆசையில் ஃபைனல்ஸ்க்கு போகணும். ஆனால் அங்கே நடந்தது வேற ஒரு விஷயம். ஏடிகே வந்து 3-1 அப்படின்னு சொல்லி நம்மளை பீட் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் வந்து க்ளோஸர் டோர்ஸில் தான் நடந்துச்சு டியூ டு கொரோனா வைரஸ் பேண்டமிக். நேற்று வால்ஸ்கிஸ் தான் ஒரு ஸ்கோர் ஒரு கோலி ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து கோல்டன் போட் வந்து வின் பண்ணிட்டார். இவ்வளோதான் காய்ஸ் சென்னை பற்றி சொல்கிறதுக்கு. இவங்க வந்து கிளப்பு எப்போ ஃபார்ம் ஆச்சோ அப்போயிலேருந்து எங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு கரெக்டான நாளாக எனக்கு வேறு எந்த நாளும் தெரில, இந்த நாள் தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் இந்த நாளில் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு சென்னை எஃப்சி ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சென்னை எஃப்சி ஃப்ரெண்ட்ஸ் யார் யாராக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.